ஹாய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போவே இருக்குங்க. ஸோ கொஸ்டின் வந்து லீக் ஆகிருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான டெலகிராம் குரூப் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா பின் பண்ணி நான் வச்சுருந்துருப்பேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் கரெக்டாக ஒரு 7:00 நான் பின் பண்ணி வச்சுருவேன், ஓகேவா? நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் நீங்கள் ஆன்சரை படிச்சுட்டு போய் நீங்கள் போய் எக்ஸாமை போய் நீங்கள் எழுதிக்கோங்க, அவ்வளோதான். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் இருக்கோம். ஸோ ஓகேவா, இனிமேல் வரப்போகிற எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒன் பை ஒன்னாக பின் பண்ணி வச்சுட்டே தான் இருப்போம். பட் இந்த வீடியோவை நான் விசிபிள் பண்ணி காமிக்கலாம், பட் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால தான் உங்களை டெலகிராம் குரூப்புக்கு கூப்பிட்றேன், ஓகேவா? இனிமேல் நீங்கள் இதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, எக்ஸாமுக்காக நீ பார்த்து பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அந்த காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்களே, நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து எக்கனாமிக் எக்ஸாம் இருக்குது. ஸோ மேபி அந்த கொஸ்டின் பேப்பருமே இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்பி நமக்கு எங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை கிடச்சவரும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அதையும் நான் வந்து பின் பண்ணி வச்சிடறேன், ஓகேவா? அதனால் நம்ம டெலகிராம் குரூப்புக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு நாளைக்கு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, போதும், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அண்ட் இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தம்பி தங்கச்சி யாராவது வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க, அக்கம் பக்கத்தில் யாராவது 12th ஸ்டாண்டர்ட் படித்தாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக பண்ணுவீங்க. டெலகிராம் குரூப் லிங்க் வந்து ஒர்க்காகலையும் வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் இப்போ விசிபிள் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, TN ஸ்கூல்ஸ் ஆஃபீஷியல். அதை போய் என்னென்னா டெலகிராமில் போய் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் என்ஜினில் கொடுத்து இந்த டைட்டிலில் போய் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு பின் பண்ணி வைக்கிறத எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் 1 செகண்ட், இதோட முடிஞ்சிட ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும், அடுத்தடுத்து என்ன எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டே இருக்கோ, கண்டினியூவாக உங்கள் எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஃபோராகவே வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்போம். நம்முடைய ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், ஓகேவா? பாய்.